Welcome back to Gaming with Dilatham YouTube channel. In the video la naam enna pathi paakkarom appdi neenga kettingna naam vandu indha match la vandu or very thanamana custom match pathi dhaan nanba paakkarom. Very thanamana custom match na appdi na solla koodadhu neenga sollanum ana very thanamana custom match la illa idho or alavu normalana custom match. அப்புறம் வந்து நம்ம எதிர்க்க யார் விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதிர்க்க வந்து பெரிய படாபடா ப்ரோ பிளேயரின் ஸ்ரீலங்கா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நார்மலாக என்னடா வாய்க்குள்ளது ஒரு நார்மலான பிளேயர் காய்ஸ். நார்மலான பிளேயர் தான் இப்போ பார்த்தீங்களா சோனுக்குள்ள போய் தானாச்சு தான். ஸோ அந்த அளவுக்கு நார்மலான பிளேயரு. ஸோ ஏண்டா பெரிய பிளேயரோடலாம் போட மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெரிய பிளேயர் கிடைக்கணுமே பெரிய பிளேயரோட கச்சா போட்டு அடித்து போட்டுருவானே அந்த பையன்தான் பூயை அடித்தாத்தனே நாம் வந்து போட முடியும். ஸோ அதுக்காக தான் ஸோ அதுக்காக தான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ அதுக்காகலாம் இல்லை ஏதோ நம்ம கிடைக்கிறத வச்சு தானே நம்ம போடலாம். ஸோ வந்து நம்ம வந்து அடுத்து ஒரு ரூம் வச்சு போட போகிறோம். ஸோ யாரோட அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற இன்னொரு கேமிங் சேனலோட தான். ஸோ எம்டிபி கேமிங். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஸோ அவர் வந்து ஒரு 64வது லெவல் மூமெண்ட்ஸ்க்குலாம் நெருப்புத்தனமாக கொடுத்து. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்கே தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் மூமெண்ட்டாக நான் கொஞ்சம் விளையாண்டுருப்பேன். பட் நமக்கு எதிர்க்க வந்து விளையாண்ட பேர் வந்து அந்தளவுக்கு விளையாண்டுருக்க மாட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காதான். என்ன செய்யுது நமக்கு கண்டென்ட் இல்லையே பார்த்தாங்கணும் வேறு ஒரு வழியும் இல்லை. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம் அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு தெரில அந்த அளவுக்கு. அதாவது நம்ம ப்ரோ பிளேயர் சி ஐயோ வாய் வேறுண்டே குளறதே. அதாவது நம்ம ப்ரோ பிளேயர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எங்கே விளையாடுவாங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த வட்டையில் தான் விளையாடுவாங்க. நான் இந்த வட்டையில் இருந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டேன். ஐ மீன் சாரி ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டேன். பயபுல வரவே இல்லை. நானும் கலெக்டாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். பயபுல எங்கேயும் வரல. பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ தான் வந்து சேரு எங்கே போயிட்டு வந்துச்சு. வந்தது இல்லாமல் தொம்சுனால ஒரே அடி. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவனை வந்து நான் என்ன கண்ணுனாலும் நீ எடுத்துக்கப்பா நீ சொட்கன் எடுத்துக்கோ தாமஸ் எடுத்துக்கோ சாரி தொம்சன்ட்டேன் தாமஸ் எடுத்துக்கோ அப்படின்னு என்ன வேணாலும் எடுத்துக்கோ ஆனால் நான் வந்து டெசர்ட்டிகளால் மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டெசர்ட்டிகள் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிட்டப் குளோவெல்லாம் போடவே மாட்டேன். ஏனோ தெரில ட்ரைனிங்கில் வச்சு அடிக்கிற சிட்டப் குளோவால் இதுலேயே நமக்கு அந்த சிட்டப் குளோவால் வருதே இல்லை அப்படின்னு தெரியுதுல்ல. ஸோ இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும் போல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நானும் டாப்பு கேட்டுக்கு தூக்குவேன் தூக்குவேன் படாது ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய பிளேயர் இல்லையே. ஸோ பார்ப்போம். ஸோ நம்ம கேம் பிளே இவ்வளோ தான். ஸோ நீங்கள் அவ்வளோத்துக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் இந்த வீடியோ. ஏன் சொல்கிறேன்னா நானே ரஷ் பண்ணியிருப்பேன் நானே குளோவால் போட்டு பின்னுக்கு நின்றுருப்பேன். ஸோ நம்ம எதிர்க்க விளையாண்ட பிளேயர் அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்தளவுக்குலாம் இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு போன மேட்ச் நானே ஒன்று தான் போட்டோம். அப்போ சொன்ன சும்மா ஃபன்னுக்கு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 4 மேட்ச் அடிச்சுட்டாப்புல வேறு ஒரு பசங்க இன்னொரு பொடியன்ட்ட கொடுத்து 4 மேட்ச் அடிச்சுட்டாப்புல. அப்போ வந்து சொன்னேன் இப்போ தான் நான் 4 மேட்ச் அடிச்சுட்டேன் தான் சொல்லி அப்போ நீ அடுத்த மேட்ச் போடுறானா அவனும் ஒரு மேட்ச் கூட அடிக்கானோ அடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை முடிச்சு விட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் சாவம் போல இருக்கு. இல்லை 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 அவன் தான் ஜாவான் தெரிய தரல நீங்களே பாருங்கப்பா. அந்த இடத்துல வந்து அந்த பவரை யூஸ் பண்ணி அடிப்பேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணவே கூடாது முறை அது ரூம் மேட்ச்சுக்கு. பரவாயில்ல என்ன செய்யுறதே ஒரு அலாப்பி நான் மாதிரி ஒன்று விளையாண்டுருக்கேன். ஆ சொல்ல மறந்துட்டேயா அந்த ஸ்ரீலங்கா மேட்டர். ஆ அந்த ஸ்ரீலங்காவில் வந்து இருக்கிற அந்த இன்னொரு கேமிங் சேனல் இருக்குது பேர் பார்த்தீங்கன்னா எம்டிபி கேமிங். ஸோ அந்த கேமிங் சேனலில் இருக்கிற அவரோடு தான் வந்து நாம் ஒரு 1v1 போட போகிறோம். ஸோ நான் வந்து கூப்பிட்டேன் இன்னைக்கு. ஸோ வந்து அவர் வந்து வாட்ஸ்அப்பில் தான் கூப்பிட்டேன் ஆஃப்லைனில் இருக்கபடியா. ஸோ அவரோட ப்ளே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ப்ரோ என்ன ப்ரோ வா ப்ரோ ரூமேஜ் போடலாம் கண்டென்ட் விட யூடியூபுக்கு அப்படின்னு கேட்டேன். என்ன ப்ரோ நான் விட்டு கொடுக்கணுமானு பொசுக்குன்னு மனுஷன் எப்படி கேட்டாப்புல. அப்போ என்ன செய்கிறது இல்லை ப்ரோ நீ அப்படிலாம் காட்டாது அவன் ஸ்கில்லை காட்ட அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் ரிப்ளை வரல. ஸோ அவர் வந்து ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு நான் உங்களுக்கு வெறித்தனமாக அவரோட ரூமேஜ் போட்டு பார்ப்போம். ஸோ நான் ஒரு 2 மேட்சாவது அடிப்பேன் அவரோட போட்டேன். ஸோ அந்தளவுக்காவது கேம் பிளே காட்டுவேன்னு நீங்கள் இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ ஃபன் பண்ணுவேன். இனிமேல் வந்து இல்லைடா சிட்டப் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் சிட்டப் போட ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் நான் அடித்ததில் ஒரு ஹெட்டு விழுந்திருக்காது. ஏன்னா அடிக்கிறது ஹெட்டே இல்லாது பாருங்களேன் யார் எங்கேயோ இருக்கணும் நான் எங்கேயோ ட்ராக் பண்ணுவேன். அப்போ இப்போ எப்படி ஹெட்டு விழும் இருந்தாலும் என்ன செய்யுது விளையாண்டு தான் ஆகணும் நீங்கள் நம்ம பார்த்து தான் ஆகணும். இந்த இடத்துல பாருங்கள் அடி அடின்னு அடிப்பேன் பயப்பட உட்கார வச்சு எனக்கு மண்டையிலேயே தொம்சனால சரி தாமஸால்
நான் தோம்சன் தோம்சன் அப்படின்னு சொல்லி பழகி போயிடுச்சு. ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் பெருசாக கண்டுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தடிப்பணம் அடியோ அங்கே பாருங்கப்பா குறைச்சி விட்டான் ஹெல்த்தை. இந்த இங்கே பார்த்தீங்களா ப்ரோ பிளேயர்லாம் இந்நேரம் உட்காந்து அப்படியே சிட்டப்பை போட்டு அப்படியே ரவுண்ட் அடிப்பாங்க, பார்க்கவே ஆசையாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நானும் ஒரு ஒரு வருஷம் போக விட்டு உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வீடியோ போடும். இந்த பக்கம் எப்படா கோல் உடஞ்சிச்சு அதை பாவிமன்ஸ் ஆகி எங்கே இருக்கானே தெரியலையே. பயபுள்ள எங்களா இருக்கு எங்களா இருக்கு ஐயோ உசுறு பயத்தை காட்டானே ஒரு மேட்ச் கூட அடிக்க விடாமல் அடிப்பேன்னு சொன்னேன். எங்கே இருக்கானோ டே 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 எங்களா இருக்கு எங்களா அந்த இருக்கான் இப்படிங்களா தான் அந்த இடத்துல அவன் இருக்கானே எனக்கு தெரியாது. சும்மா தான் ட்ராக் அடிப்பேன் தானாக போய் கொள்ளுவோம். ஸோ அந்த இடத்துல தான் பயபுள்ள இருக்காப்புல. ஸோ நான் மெடிசன் போகிறதுக்காக அந்த இடத்துல குவால் வச்சு மூடனா அங்கே ஒட்டைக்கிறாப்புல நிறுத்தணும். ஸோ நானும் எடுத்து வந்து சேரு அப்படின்னு கீழே அளவுக்கு ஜம்ப் பண்ணுவான். இங்கே பாருங்களேன் இந்த இடத்துலாம் அடிச்சிருப்பேன் வந்து அப்படி இந்த இடத்துல இருந்து ஒரு அடி அடித்தா செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன். ஏடபிள்யூ கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஏடபிள்யூ மேலே ப்ளே பண்ணுவேன். அதுக்காக வந்து நம்மளோட வீட்டுக்கே மாதிரியெல்லாம் அடிப்பேன் அந்த மாதிரிலாம் நினைக்கிறாதீங்க. ஏன்னா நான் ஒரு படா படா நூப் இன் ஸ்ரீலங்கா சொல்ல கஷ்டமாக இருந்தாலும் அதான் உண்மை. சரி வாங்க இதுக்குள்ள வந்து பயப்பிள்ளை ஆளுக்கான்ல இதான் பிரச்சனை கைஸ். இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயரை இது பண்ணாலே இப்போ நாம் வந்து இங்கே குவால் அடிக்கிறதுக்கு முன்னுக்கே தம்பி அங்கே வந்து குவால் அடித்து காட்டிடுவோம் அப்படி நான் இங்கே தாண்டாது இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு 180 விழுந்துடும். சரி போய் மெடிக்கெட் போட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லுவேன். பக்கத்தில் தான் இருப்பான் ப்ளே பண்ணக்குள்ள ஓடிட்டு வாடனா இங்கே வந்துக்கான். சரி அடிப்பேன் அடித்த போது இங்கே குவால் அடித்து போட்டு நான் வந்து ஆளை போய் தேடி பார்ப்பேன். அடித்து போட்டு மெடிக்கல் போட்டு ஆளுக்காங்க ஒரு ஆளை பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் இருப்பான். சரி வா நான் உனக்கு எப்படி அடித்து காட்டுறேன்னு சொன்னால் சரியாக ஒரு வாப்பில் ஆறு அடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ வந்து 6 மேட்ச் அடிச்சுட்டேன் 1 மேட்ச் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நான் அடித்தான்தான். ஸோ முடிஞ்சு 6 மேட்ச் அடிச்சுட்டேனே இதுக்கு மேலே அடித்தேன்னு சொன்னால் நம்ம ரூம் கடைஞ்சி அவன் போயிடும். நானே 7 மேட்ச் அடிச்சுட்டேனா அதனால் வந்து G18 எடுத்துகிட்டு சும்மா இவனை வச்சே பழகும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். இந்த இடத்துலலாம் வந்து என்னடா G18 வச்சு அடித்து கொண்டுருவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எங்கே தடிக்கிறது. ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் குவால் கொஞ்சம் பங்கமாக போட்டு விளையாண்டுருப்பேன். நீங்களே பாருங்களேன் அப்போ பழங்கு நம்பிக்கை ஏன்னு சொன்னால் நான் 3 ஃபிங்கர் செட்டிங் விளையாண்டு வச்சு விளையாண்டுருக்கேன் இல்லையா. ஸோ அப்படி விளையாடக்குள்ள வந்து இது வரைக்குமே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ரூம் வச்சு சுற்றிட்டு போகலாம் போல கொஞ்சம் கஷ்டப்பாரு. ஏடா நம்மளை வந்து நம்ம ட்ரைனிங் கிரௌண்டில் ரெண்டு குளோவால் தருவாங்க அடித்து பிடிச்சி சீட்டை போடுவோம். இந்த இடத்துல பாருங்கள் அடிக்க அடிக்க குளோவால். ஸோ அடிக்க அடிக்க குளோவால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த கை அந்த ஸ்பீடு வந்து. ஸோ போக போக பழகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஸோ இந்த வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட்டாவது விழும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல ஹெட்டு விழும் பக்கமாக இந்த இடத்துல தெரிலையே பாருங்களேன். அவன் வந்து அங்கெல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல விழுந்தா பயப்பில் அந்த தாமஸை வச்சு அமைத்து பிடிக்குது போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. நாம் வந்து அந்த குளோவால் கேரக்டர் தானே கொண்டு வந்திருக்கோம் எம்டிபியை. ஸோ குளோவால் அடித்து நமக்கு ஹெச்பி ஏறிடும். பயப்பிள்ளைக்கு தெரியாது இந்த கேரக்டர் கொண்டு வந்து கொண்டாம கலது இருப்பான்டே ஏண்டா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கான்னு தெரியல. இந்த இதுக்கு இந்த குளோவாலுக்கு பின்னா இருக்கும் பாருங்களேன். நான் வந்து இங்கே பாருங்கள் நான் தான் ஃபுல் மூமெண்ட்டு அங்கே போகிறது இங்கே குளோவால் அடிக்கிறது அங்கே போகிறது இங்கே குளோவால் அடிச்சது. அவன் எங்கே இருப்பான் இப்போ ஒரு குளோவால் அடித்தானா அந்த குளோவால் விட்டு வரையே மாட்டான். நாம் தான் போகணும் இந்த இடத்துல. அவன் பொறுத்துட்டான் அந்த குளோவில் மச்சான் நான் பொறுத்துட்டேன் நிறைய எடுத்து விட்றா அப்படின்மா. ஸோ இந்த அழுத்து விட்றான் ஒரு வந்து சேரு அப்படின்னா இந்த இடத்துல வருவாப்பில் ஆடி 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 ஆட்டி பார்த்தீங்களா. இதே ஒரு பிளேயராக இருந்தேன் இது திருக்க வரக்குள்ளேயும் எனக்கு கொண்டிருப்பாங்க. ஸோ எல்லோரும் அப்படி தானே விளையாட ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸோ நூப்புன்னு சொல்கிறதெல்லாம் நூப்புன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் ஸ்டார்டில் எல்லாருமே அந்த அளவுக்கு தான் ப்ளே பண்ணி வந்திருப்போம். ஸோ அது நூப்புன்னு சொல்கிறது நியூ பிளேயர். அவன் நூப்புன்னு சொல்கிறத விட புதுசாக வந்திருக்க பிளேயர். ஸோ அவங்களுக்கு நாங்கள் மதிப்பிடிக்க வேண்டும் தானே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செத்து போடுறோம் செத்து போட்டுறோம் கொண்டு விட்றோம் எங்கே சாகுறது பயபுல கொண்டே விட்றோம். இந்த இருக்கான் பார்த்தீங்களா அந்த தொம்சன் சாரி தாமஸ் ஐயோ நமக்கு வேறு அந்த தாமஸ்ன்னு சொல்கிறதா இல்லை தொம்சன் சொல்கிறதா என்ன சொல்கிற செத்து எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிட்டப்பெல்லாம் பங்கமாக போட்டிருப்போம். ஸோ இந்த இவனை வச்சு கடிச்சு சொன்னதையும் அடிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோ லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 26 நிமிஷம் 26 நிமிஷம் லென்த்தானதே சுருக்கி எத்தனை நிமிஷம் 12 நிமிஷம் கொடுத்துருக்கேன்னா எவ்வளோ இடத்துல கட் பண்ணியிருப்பேன் நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் கதைச்சிட்டேன் இனி 2 நிமிஷம்தான் வீடியோ என்னத்தை கதைக்கிறேன் தெரியல பவர் ஃபோல போய்கிட்டு இருக்கு எங்கேயும் பாருங்களேன் ஐயோ உசு பயத்தை காட்டிட்டான். ஸோ இப்போ நான் விடக்கூடாது இவனே G18 அடித்து கொண்டுருவேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கு. ஐயோ இந்த குழு ஆள் வேறு நமக்கு வேறு சுற்றி அடிக்க வராதே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா
பாய பாயபுல சுற்றிட்டே நிற்கிறான், நான் நீ வெளியே நான் பிடிக்கிறேன்னு இந்த போட்டா வார் அப்படின்னு சொல்லிட்டு கட்டை சிசோன் வரையும் வச்சு விளையாடுவேன். இந்த இடத்துல அவன் என்ன கொள்ளவே மாட்டான், நான் நீ போய் சோனி விளையாடுவேன், நானும் எல்லாத்தையும் சொல்லி இங்கே பாருங்க முடிச்சு விடுவான். ஆனால் இந்த எம்டிவி கேரக்டர் இருக்கு இல்லையா, வேறு லெவலு மெடிசனே கொஞ்சம் பாருங்களேன், ஃபுல் மெடிசன் வந்துடும் எனக்கு. ஸோ ரூம் வச்சுலாம் இந்த கேரக்டரை கொண்டு போனான், இன்னும் இந்த கேரக்டர் ஸ்கில்லை ஓ பண்ணிட்டு தான் கூட்டிகிட்டு போவாங்க, கேரக்டர் ஸ்கில்லை ஏ இனி எம்டிவியை கொண்டு வந்துடுவாடா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இந்த இடத்துல எம்டிவியை கொண்டு வர மாட்டேன், கிராக் கேரக்டருக்கு தான் எம்டிவி வச்சு கொண்டு வருவேன். ஸோ இது வேறு லெவலில். ஸோ வந்து நாளைக்கு வந்து நான் போடுற வீடியோ எப்படியும் கமெண்டும் வியூஸோ சப்ஸ்கிரைபோ வருதில்லை, ஆனால் நான் போடுவேன், நீங்கள் பார்க்கலாட்டியும் பரவாயில்ல, நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா சீட்டப்பெல்லாம் பங்கமாக போடுறேன். ஸோ இன்னும் ஒரு 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 50 ரூம் கார்டு அடிச்சுன்னு வைங்களேன், இன்னும் எங்கால் நானும் ஒரு பெரிய படாபடா ப்ரோப்ளி ஸ்ரீலங்காவா அப்படின்னு மாறிடுவேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே அந்த சப்ஸ்கிரைப் லைக்கு அந்த பட்டன் எல்லாத்தையும் தெரிக்க விடுங்க, நீங்கள் தெரிக்க விடுறீங்க நான் அதை பார்க்குறேன். நீங்கள் போட்ட அந்த லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் யூடியூப்காரன் பார்த்துட்டு செதறணும், நான் அப்படியே பார்த்து மகிழ்ச்சியில் கத்துறணும். டைமிங் கொஞ்சம் இதாக தான் வருது, ஸோ மன்னிச்சுக்கோங்க என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இல்லை மிச்சம் இதோட முடிச்சு விட்ருவேன், ஏன்னா என்ன இனிமேல் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முடிச்சு விட்ருவேன். எப்படி முடிச்சு விடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடையில் என் சோன் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், இடையில கட் பண்ணி போடுவேன், இருந்தாலும் நீங்கள் சோன் வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இது அவ்வளோ அளவுக்கு நீண்டுகிட்டே போகும். ஸோ வாய்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, அதாவது நம்ம எடிட்டிங்லாம் கேவலமாக இருக்கும், பரவாயில்ல நீங்கள் பார்த்து தான் ஆகணும், நீங்கள் ஒரு பெரிய பெரிய படா படா ப்ரோ பிளேயர் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அவங்கள யூடியூப் சேனல் எடுத்து கடைசி ஃபெஸ்ட்டு வரையும் ஸ்க்ரூ பண்ணி பாருங்கள், நம்மள மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இப்போ வளர்ந்து பெரியாளாக இருப்பாங்க, அதுக்கு காரணம் அவங்கள விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இங்கே பாருங்களேன் இங்கே இருக்கானே தெரியாது, ஆனால் சுற்றி சுற்றி முடியலாம் முடியலை, நானும் குழுவால் அடித்து குழுவால் அடித்து எவ்வளோ தான் சமாளிக்கிறது சமாளிக்கிறேன். இங்கே பாருங்க இந்த இடத்துல தான் குழுவால் போலாட்டி நான் முடிச்சு விட்ருக்கோம், பயபுல அந்த தாமசம் மட்டும் விடுறாங்கள. ஸோ இன்னொரு தடவை இந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறது நல்ல ஒரு பிளேயர் அடுத்த முறை கொண்டு வந்து கிடக்கிறேன், எப்படியும் நான் வந்து என்ன வந்து ஒரு 2 மேட்ச்சிலே போட்டுருவாப்பில், நாளைக்கு இந்த எம்டிவி கேமிங்களோட போகிறவன் பாருங்கள் எத்தனை மேட்ச் அடிக்க போகிறேன்னு தெரில, பயமாக இருக்கிறது. சரி ஓகே இந்த இடத்துல வந்து அதாவது இந்த இடம் வந்தாலே ஒரு ட்ரிக் இருக்குது, இனியும் ஈஸியாக கொண்டுலாம் குளோவால், அதாவது இந்த இடத்துல தான் சோன் வந்து சொல்லுவோம், ஸோ நீங்கள் உள்ள வந்துட்டு அப்படி குளோவில் வளர்த்து அடிச்சிங்கன்னா சரி இல்லையா, இந்த இடத்துல நான் வேணும்னே பண்ண மாட்டேன். ஸோ இதோட நம்ம வீடியோ முடியுது, லைக்கு ஷேர் தவிர தெரிவிக்கணும் நண்பா. ஓகே பாய் டாடா, சி யூ.